நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்ட பாடல் ராஜா என்பார் மந்திரி என்பார் அப்படின்ற பாட்டு தான் புவனா ஒரு கேள்விக்குறி படத்துலேருந்து. நம்ம தலைவர் அப்போவே சொல்லியிருக்காரு, நம்மளால் யாரும் கிடையாது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஏஎம் ரேடியோ. அடுத்த பாடல் உங்களுக்காக ஒரு நியூ இண்டிபெண்ட் ஆல்பம்லேருந்து, காதல் மழை அப்படின்ற பாட்டு. இதோ உங்களுக்காக. கரெக்டாக மண்டே நினைக்கிறேன். வாடா உட்காரு. சொல்கிறா, உங்கள் ஏற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? அம்மா அப்பாலாம் ஓகேல? அம்மா போன வாரமே வரேன்ண்ணே. அங்கே எல்லோரும் ஓகேடா. என்ன, போன வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்தில்ல, அதான் போன வாரம் வர முடியல. ஒர்க்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அதை முடிச்சு கொடுத்தான் கை கொஞ்சம் காசு கிடைக்கும். என்ன கையில் அந்த காசு வேறு, போன வாரம் சாப்பாட்டுக்கே செலவாயிடுச்சு. அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறது, நம்மளை சுற்றி என்னென்னமோ நடக்குது, ஒன்றும் புரியல. ஏய் கமான் டியூட். ஹாய்டா. ஏய் வாடா, மாடர்ன் விவசாயி. அப்புறம் கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? கிளாஸ்லாம் நல்லா தான் போகுது. ஏய் புதுசாக ஒரு நெல் விதை விதைச்சிருக்கேன்டா. சரி, அதான் உனக்கும் யூஸ் ஆகுமே கொண்டு வந்தேன். இந்தா. இது என்ன மச்சான்? நோட்ஸ் மச்சான், இன்னைக்கு எடுத்த கிளாஸ் ஓடுது, உங்களுக்கு யூஸ் ஆகுமே கொண்டு வந்தேன். அப்புறம் மச்சான், நான் கொடுத்த செடிலாம் கரெக்டாக வளருறியா? அதான் மச்சான், அந்த செடி இப்பெல்லாம் தடி சிக்கன் கூட இல்லை, ஜாலியாக அடிச்சு சுற்றிக்கிட்டு இருப்பேன். டேய் யோவான் பாத்தியா, நம்மளுக்கே கதை கொடுக்குறான். டேய் டேய் என்ஜாய் பண்ணு. நம்ம காலேஜ் டேஸில் இவ்வளோ என்ஜாய் பண்ணோம்ல, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கலக்கலாக இருந்தோம். இப்போதான் நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மச்சான், அதுவும் இந்த டைமில். கரெக்ட் மச்சான், இந்த காலேஜ் டைமில் கிளாஸ் கட்டச்சுட்டு ஃபுல்லாக சினிமா, மாலு, பீச்சு, கிரிக்கெட் நானும் தெரியுமா? அப்புறம் ஒயின்ஸா ஒயின்ஸா போய் குச்சிமே நம்ம கீதா மிஸ் கிளாஸு கட்டச்சுட்டு, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மச்சான். அப்புறம் அந்த வீக்கெண்டில் லாங் ட்ரைவு, அதெல்லாம் திருப்பி வராது மச்சான். ஆமாம் மச்சான், விளாண்டும் போலியே இருக்குது. கிரவுண்டும் இல்லை, டோஃபும் இல்லை, ம் நாலு சவுத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கோம் நம்ம. இந்த வருஷங்களை நினச்சா கூட திரும்ப வராதுல்ல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. டேய் வாங்கடா, எப்போ வருஷம்னா எப்படா வரீங்க? எங்கடா பீட்டர், இன்னும் வரல, இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன்டா. அவங்ககிட்ட ஒரு ஃபோன் இல்லை மச்சான், காலம் பண்ண முடியுது. அவன் வந்துடுவான்டா, அவன் தான் லேட்டாக வரும் தெரியும்ல. நீங்கள் உள்ளே வாங்க. மணி என்ன ஆகிட்டாச்சு, இன்னும் அவனை ஆளை காணும். சரி ஓகே, நான் போய் ரேடியோ போடுறேன். வணக்கம், இன்றைய தலைப்பு செய்தி. அமெரிக்காவின் மக்கள் தொகை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் 1% குறைந்துவிட்டது. மரணங்கள் அதிகமாகிவிட்ட நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி மக்களுக்காக இலவச வாகனங்கள் அளித்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிட அதிக மரணங்களை சந்தித்த இந்தியா தனது கடைசி கொரோனா நோயாளி இன்று மும்பை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். கொரோனாவிட கொடுமையான நோய் பசியும் பஞ்சமும், அது நம் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிட்டது. அதில் இந்த வாரம் இறந்த நபர்களின் எண்ணிக்கையும் பேரும். சென்னை ஆர் வாசு, காஞ்சிபுரம் பிரியா, கோயம்புத்தூர் எஸ் ராஜா, மேட்டுப்பாளையம் குமரவேல், ஊட்டி பீட்டர். ஏன் விடை பெற்ற
சுற்றி திரிந்தது உயிராகி ஒன்றன இருந்தான் தினம் தோல் கொடுக்கும் தளபதி அவன்தான் ஊற்றாகி கலந்துதான் இருந்தான் கடல் காற்றாகி கரைந்தே போனான் பிரிந்தான் ஒரு நண்பனே நீ வேண்டும் உயிர் நண்பரே இரு கண்கள் உன்னை தேடுதே நீ இல்லையில் மனம் மன்னாய் பிரிந்தான் ஒரு நண்பனே நீ வேண்டும் உயிர் நண்பரே இரு கண்கள் உன்னை தேடுதே தோல் சேரவே மனம் தவியாய் தவிக்குதே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 2030 இருக்கோம். இங்கே எதுவுமே இப்போ நார்மலாக இல்லை. தன்னோடய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்ற செய்தி கூட தெரியாமல் இருக்காங்க இந்த கூட்டம். அரசாங்கம் கொடுத்த இந்த ஏஎம் ரேடியோவில் தான் இப்போ இந்த நியூஸே வருது. COVID-19 பாதிக்கப்பட்ட கடைசி நபரும் கூட இன்றைக்கி இறந்து போயிட்டார். ஆனால் அதை விட கொடுமையான நோய் எது தெரியுமா? பசியும் பஞ்சமும் தான். கடந்த இந்த 10 வருஷத்தில் உலகத்தையே சூறையாடிச்சு. இல்லை, நம்ம நிறைய பேர் இழந்துட்டோம். இல்லை இல்லை, தவற விட்டுட்டோம். உன்ன மாதிரி சோசியல் மீடியாவோ இல்லை தொலைக்காட்சி செய்தியோ எதுவுமே இப்போ இல்லை. ஏன்னா மக்கள் மனம் வாடிப்போச்சு, அதனால் மக்கள் தொகையும் குறைஞ்சி போச்சு. இந்த ஏஎம் ரேடியோ மட்டும் இப்போ இல்லைன்னா நம்ம பீட்டர் இறந்தது கூட தெரியாமலேயே போயிருக்கும். இந்த மாதிரி பல நண்பர்கள் கூட்டம், குடும்பம் மற்றும் பல ஒன்றுனா நியூஸ் கேட்குறாங்க. எவ்வளோ இழப்புகள்! இதற்கு காரணம், நாம் இப்போ இருக்கிற இந்த சமயத்தில் கூட பகிர்ந்து கொடுத்து வாழ்க்கையை வாழ யோசிக்காமல் இருக்கிறதுனால தான். இப்படி ஒரு வேளை நம்ம செஞ்சுருந்தா, நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகியிருந்தா, நம்ம பீட்டர் மட்டும் இல்லைங்க, இறந்து போன பல பேர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. நியூஸ் கேட்குறதுக்கு இல்லைங்க, ஒரு குடும்பமாக, கூட்டமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ்ந்திருப்பாங்க. இனியாவது நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகுவோம். ஏன்னா தனக்காக மட்டுமே வாழ்வது வாழ்க்கை இல்லை. யான் எனது என்பதை விட நாம் நமது என்று வாழ்ந்தால் நாடும் வளம் பெறும், நாமும் நலம் பெறுவோம். நன்றி. வீட்டுக்குள் விவசாயம் செய்வது நல்ல பழங்களை கொடுத்து வர நிலையில் எல்லோரும் அதை கற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. நண்பர்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் அர்த்தமில்லை. நான் அழுகிறேன் நிறைவா தெரியலையா என் நண்பனே இன்றே திருப்பி